கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? திரையரங்குகள் எப்போது திறக்க அனுமதிக்கப்படும் என்று சினிமா ரசிகர்களும் திரை உரிமையாளர்களும் ஆவலோடு காத்திருக்கும் நிலையில் இதெல்லாம் எப்படி ஆகி போச்சு? வாங்கலாம், போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க? தமிழகத்தில் தற்போதைக்கு திரையரங்குகள் திறக்க வாய்ப்பு இல்லை என்று தியேட்டர்ல இருந்தா சமூக இடைவெளி கடைபிடிக்க முடியாத நிலையில இருக்கும் திரையரங்குகள்ல. நோயின் தாக்கம், கொரோனாவின் தாக்கம் குறைந்து ஒரு அளவிற்கு சகஜ நிலை வருகின்ற நேரத்தில் தான் இதற்கெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படும். மாஸ்டர் திரைப்படம் எப்போது வரும் என்பது படத்தின் தயாரிப்பாளருக்கே தெரியாத நிலையில் உள்ளது. எக்காரணத்தை கொண்டும் திரையரங்கு உரிமையாளர்களை பகைத்துக் கொண்டு ஓடிடியில் மாஸ்டர் படத்தை வெளியிடக் கூடாது என்று தயாரிப்பாளரை நடிகர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளதாக இந்த நிலையில் மதுரையை சேர்ந்த விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளர் ஒருவர் விஜய் திருமண நாளையொட்டி இந்த போஸ்டரில் நடிகர் விஜய்க்கு கிராபிக்ஸ் உதவியுடன் தொப்பி கூலிங் கிளாஸ் மாட்டிவிட்டு சொன்ன மாதிரி வர 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 கொஞ்சம் பெருசு பண்ணு, பெருசா பெருசா பண்ணு, பெருசா. ஓகே, இது ஓகே சார். கிர்தா குறைங்க. சரி சார். ஆ, மீசை கொஞ்சம் ஷேவ் பண்ணுங்க. சரி சார். மூஞ்சிக்கு பவுடர் அடிங்க அடிங்க. விஜய் மனைவி சங்கீதாவின் தலையை வைத்து புரட்சி தலைவி, புரட்சி தலைவன் என்ற அடைமொழியுடன் மாநில நிர்வாகி புசி ஆனந்த் படத்தையும் சேர்த்து போஸ்டரில் ஒட்டியதால் சர்ச்சை எழுந்தது. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா? விளக்கம் அளித்துள்ள கில்லி சிவா, தங்கள் இயக்க தலைமை சொல்படி நடப்பதுதான் தனது வழக்கம் என்றும், சாதாரண நடிகராக இருந்து ரசிகர்களால் அண்ணனாக அழைக்கப்பட்டு விஜய் மக்கள் இயக்க தலைமையில் இருந்து அந்த நபரை அழைத்து கண்டித்ததாக கூறப்படுகின்றது. நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த பட்டனை அழுத்திடாத. அப்படி அழுத்திட்டான பையே, நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும், மறக்காம அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் உடனே கூட உங்க மொபைல்ல வந்து சேர்ந்துடும்.